இப்போ உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டிருக்க விஷயமே ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறது தான். இப்படி ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறது இதுக்கு இந்த உலகம் இவ்வளோ பரபரப்பாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட போர் பலம் தான் அது எல்லாத்துக்குமே காரணம். அப்படி ரஷ்யாக்கிட்ட எவ்வளோ பெரிய போர் பலம் இருக்குது தெரியுமா? ரஷ்யாவோட மிலிட்ரி தான் இந்த உலகத்துலேயே இரண்டாவது பெரிய மிலிட்ரின்னு சொல்லப்படுது. ரஷ்யா கிட்ட ஒளியோட வேகமாக போகக்கூடிய போர் விமானங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ரஷ்யா கிட்ட இருக்க மிசைல்ஸ்னால மணிக்கு 6173.4 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ரஷ்யாவோட மிலிட்ரியில் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் படி ரஷ்யா கிட்ட கிட்டத்தட்ட 900,000 போர் வீரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதில் 200,000 போர் வீரர்கள் இப்போ உக்ரைனோட பார்டர் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட போர் வீரர்கள் மட்டும் ரஷ்யாவோட பலம் கிடையாது, அதை தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு, அதுதான் அவங்களோட போர்க்கப்பல் மற்றும் பல ஆயுதங்கள். ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74 போர்க்கப்பல்கள் இருக்கு, 51 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 13,300 டேங்க்ஸ் ரஷ்யா தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட 20,000 மேற்பட்ட கவச போர் வாகனங்கள் இருக்கிறதாகவும் 6,000 மேற்பட்ட பீரங்கிகள் இருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது கடல் படையையும் நிலப்படையும் தான். அவங்க கிட்ட அதுக்கும் மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதுதான் விமானப்படை. அந்த விமானப்படையில் கிட்டத்தட்ட 1300 ஏர்கிராஃப்ட் இருக்கிறதாகவும் அது போக 500 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கிறதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஆர்மி இருந்தாலும் ரஷ்யாவோட ஆர்மி உலகத்திலேயே இரண்டாவது பெரிய ஆர்மி தான். அப்படி உலகத்திலேயே முதல் பெரிய ஆர்மி எது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணு. சரி, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு மாதிரி இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.